வணக்கம் தோழர்களே, இது கல் பதிப்பகத்தின் கசடர கல் வலைதள ஊடகம். பார்த்து பயன்பெறுங்கள், பகிர்ந்து ஆதரவு கொடுங்கள். நட்புடன் நான் உங்கள் ந ஐயனாரப்பன். தோழர்களே, மற்றொரு பயனுள்ள வீடியோ டுட்டோரியல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட சந்தேகங்கள் மற்றும் மேலான கருத்துக்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஆட்டோகேட் பேசிக்ஸ் தொடர்பான முந்தைய வீடியோக்களை அவசியம் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா சில பேசிக் செட்டிங்ஸ் தொடர்பான விளக்கங்கள் அந்த வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்களுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தோழர்களே, இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயிண்ட், இதோட சாலிட் மாடல் இல்லை 3D மாடல் ஆட்டோகேட் பயன்படுத்தி எப்படி வரையலாங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும், ஒரு ஸ்லீவ், அதுக்கப்புறம் 2 நம்பர்ஸ் ஆஃப் காட்டர், அப்புறம் 2 நம்பர்ஸ் ஆஃப் ராட் எண்டு இருக்கும். இப்போ இது ஒவ்வொரு காம்போனண்ட்டாக நம்ம 3D மாடலில் உருவாக்கி எப்படி அதை அசம்பிள் பண்ணலாங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்லீவ் வரையலாம். இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 34 mm டயா, அதுக்கப்புறம் 25 mm டயா, ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதை வந்து 150 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஒரு புது ட்ராயிங் ஃபைல் உருவாக்கிக்கோங்க, நியூ, அதில் வந்து மெட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதான் வந்து நம்ம மாடல் உருவாக்குறதுக்கான ஸ்பேஸ், அதான் மாடல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். மாடல் டேப் ஒன்று சொல்லலாம், இங்கே பாருங்கள் மாடல்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த டேபில் தான் நம்ம கிளிக் பண்ணி மாடல் வரையணும். இதில் பார்த்தீங்கன்னா 3D டூல்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். ஒருவேளை அது இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஷோ டேப்ஸு, அதில் பார்த்தீங்கன்னா 3D டூல்ஸ்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 3D டூல்ஸ் டேப் வந்து எனேபிள் ஆகிடும். அந்த 3D டூல்ஸில் வந்து பேனல்ஸ், என்னென்ன தேவையான பேனல்ஸ் எல்லாமே ஆனில் தான் இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம இதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாடலிங் அப்படிங்கிற டேபில், பேனலில் பொதுவான இந்த 3D மாடலுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரூடு அண்டு ரிவால்வ், இது பெரும்பாலும் பயன்படுத்துகிற 3D ஃபீச்சர். அதாவது ஒரு 2 டைமென்ஷனல் ட்ராயிங்கை வந்து 3D-யை மாற்றுறதுக்கு இந்த ரெண்டு ஃபீச்சர் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும். இப்போ எக்ஸ்ட்ரூட் அப்படின்னா ஒரு 2D ப்ரொஃபைலை அப்படியே அதுக்கு ஒரு திக்னஸ் கொடுத்தோம்னா அது ஒரு 3D-யை மாறிடும், அதான் எக்ஸ்ட்ரூடு. ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனில் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது. ரிவால்வ் அப்படின்னா ஒரு 2D ப்ரொஃபைலில் வந்து ஏதாவது ஒரு அச்சை பொறுத்து சுற்றுறது, 360 degrees சுற்றலாம் இல்லை 180 degrees சுற்றலாம். ஸோ அது சுற்றுறது மூலமாக நமக்கு அந்த 3D மாடல் உருவாகும். ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சர் பெரும்பாலும் பயன்படுத்துவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எக்ஸ்ட்ரூடு ஃபீச்சர் பயன்படுத்தி நம்ம உருவாக்கலாம். முதல்ல இந்த ஸ்லீவ் வரைவோம். ஸோ 44 mm டயா, 25 mm டயாவுக்கு ரெண்டு சர்க்கிள் வரையணும். இப்போ இந்த 2D ப்ரொஃபைல் வந்து, அதாவது எக்ஸ்ட்ரூஷனுக்கோ இல்லை ரிவால்வுக்கோ உருவாக்கும்போது அதை வந்து எந்த வியூவில் வரையணுங்கிறத முதல்ல டிசைட் பண்ணணும். அதாவது இங்கே பார்த்திங்கன்னா வியூவில் டாப்பு, பாட்டம், லெஃப்ட்டு, ரைட்டு, அது மாதிரி ஃப்ரண்ட்டு, பேக்கு, அது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எந்த வியூவில் வரையணும் அப்படின்னு முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வியூவை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் தான் 2D ப்ரொஃபைல் வரையணும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லீவ் வரையணும் அப்படின்னா லெஃப்ட் ஆர் ரைட் சைட் வியூவில் இந்த சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணோம்னா சரியாக இருக்கும். அதனால் இப்போ நான் அந்த ஸ்லீவ் வரைகிறதுக்கு லெஃப்ட் அந்த வியூ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து இப்போ ரெண்டு சர்க்கிள் வரைவோம். சர்க்கிள் டயா 44 mm ஒரு சர்க்கிள், அகெயின் சர்க்கிள், அதே சென்டர் பாயிண்ட், டயா 25 mm ஒரு சர்க்கிள். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா இதை ரீஜியனாக க்ரியேட் பண்ணணும். இப்போது இந்த பெரிய சர்க்கிள் வந்து ஒரு ரீஜன், சின்ன சர்க்கிள் ஒரு ரீஜன். இப்போ இதில் வந்து ஸ்லீவில் இது ஹாலோ, இந்த இடத்துல மெட்டீரியல் இருக்காது, இந்த இடத்துல தான் மெட்டீரியல் இருக்கும். ஸோ இப்போ பெரிய சர்க்கிள்லேருந்து சின்ன சர்க்கிளை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ரிசல்டன்ட் ரீஜியனை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். அதனால் முதல்ல ரீஜியன் க்ரியேட் பண்ணணும், REG, ரீஜியன், ரீஜியன். ஸோ இந்த ரெண்டு சர்க்கிளையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 2 ரீஜியன்ஸ் க்ரியேட்டட். இப்போது இது தனியாக செலக்ட் ஆகும், இது தனியாக செலக்ட் ஆகும். இப்போ நான் ரீஜன் க்ரியேட் பண்ணிட்டேன் தனித்தனியாக. இதை வந்து பெரிய சர்க்கிள்லேருந்து சின்ன சர்க்கிளை சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா இந்த ரீஜன் தான் வந்து ரிசல்டன்ட் ரீஜனாக இருக்கும். அதை வந்து 150 mm எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். அதனால் இப்போது சப்ட்ராக்ட், SU போட்டாலே சப்ட்ராக்ட் ஷார்ட்கட்டு.
இங்க பாருங்க, செலக்ட் சாலிட் சர்ஃபேசஸ் அண்ட் ரீஜியன்ஸ் டு சப்ட்ராக்ட் ஃப்ரம், எதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், பெரிய சர்க்கிளில் இருந்து. அதனால் அதை செலக்ட் பண்ணுறேன். செலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ப்ரெஸ் என்டர். அதுக்கப்புறம் பாருங்கள், செலக்ட் சாலிட் சர்ஃபேஸ் அண்ட் ரீஜன் டூ சப்ட்ராக்ட், எதை சப்ட்ராக்ட் பண்ணணும், சின்ன சர்க்கிளை சப்ட்ராக்ட் பண்ணணும். அதில் அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ப்ரெஸ் என்டர். இப்போ பாருங்கள், ஸோ இது கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆகும். அதாவது இந்த ரீஜன் தான் வந்து இப்போ ரிசல்ட் அண்ட் ரீஜன். இதை வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட் இஎக்ஸ்டி, கமெண்ட் லைனில் இஎக்ஸ்டி, அது ஷார்ட்கட் இஎக்ஸ்டி, எக்ஸ்ட்ரூடு. இல்லைனா 3D டூல்ஸில் எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். என்ன சொல்லுது, செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டு எக்ஸ்ட்ரூட், இது ஆப்ஜெக்ட் தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஹைட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன். ஹைட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் எவ்வளோ தூரம், 150 mm. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரூட் ஆகிடுச்சு, அதனால் தெரியல. இப்போ இது வந்து 3D ட்ராயிங்காக நம்ம அதை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம், இந்த வியூ வந்து ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டை எடுத்துக்கிட்டு மவுஸில் வந்து அந்த சென்டர் பட்டன் இருக்கு இல்லையா, ஸ்க்ரோல் பட்டன், ஸோ அதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இதை வந்து 3D வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இந்த சாலிட் மாடலை வந்து வெவ்வேறு மாதிரி நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ இருக்கிறது 2D வயர் ஃப்ரேம், அதுக்கப்புறம் கான்செப்சுவல், ஸோ இது மாதிரி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹிடன் லைன் ரிமூவ் பண்ணிவிட்டு காமிக்கும். அப்புறம் ரியலிஸ்டிக், ஸோ ஆக்சுவலாக வந்து எப்படி இருக்கு, இது வந்து ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து கலர் கொடுக்கலாம், மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணலாம், அது மாதிரி ரியாலிஸ்டிக். அதுக்கப்புறம் ஷேடட் என்ன எப்படி வரும், அதுக்கப்புறம் ஷேடட் வித் எட்ஜஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேடட் வித் கிரே, கிரே, அதுக்கப்புறம் ஸ்கெட்சி, அதுக்கப்புறம் வயர் ஃப்ரேம், 3D வயர் ஃப்ரேம் இது, அதுக்கப்புறம் எக்ஸ்ரே. இப்போ நான் வந்து அந்த ரியாலிஸ்டிக்கை வச்சுக்கிறேன், இது கொஞ்சம் அழகாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஸ்லீவ் வரைஞ்சாச்சு. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவில் இந்த ஸ்லாட் வந்து உருவாக்கணும். இந்த ஸ்லாட் என்ன சொல்கிறாங்க, டேப்பர் டு ஃபிட் காட்டர், இந்த காட்டரோட டேப்பர் தான் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அசம்பிளியில், இதோட அசம்பிளியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 mm கிளியரன்ஸ் வரும். அதே போல் இந்த பக்கமும் ஒரு 3 mm, இது வந்து ராட் எண்டில் கிளியரன்ஸ் வரும். ஸோ அதனால் இந்த டேப்பரோட அகலத்தை விட 3 mm அதிகமாக இந்த ஸ்லாட் வந்து உருவாக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ராட் எண்டும் உருவாக்கிக்குவோம். ஸோ ராட் எண்டுங்கிறதுனா ஷாஃப்ட்டு. இப்போ இந்த ஷாஃப்ட் உருவாக்கணுன்னா என்ன பண்ணோம், 25 mm டயமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதை மொத்தம் 88 mm, 53, 35, 88 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். அதுக்கப்புறம் 22 mm டயமீட்டர் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி 25 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். அதில் 25, 86 இதுவும் வந்து நம்ம சைட் வியூவிலே வரையலாம், அதனால் லெஃப்ட் சைட் வியூவே இருக்கட்டும். இது வந்து ஐசோமெட்ரிக் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா இது மாதிரி ஐசோமெட்ரிக் வியூவில் வரைஞ்சிக்கலாம், அது வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சர்க்கிள் டயமீட்டர் இஸ் 25 mm. இப்போ இது ஒரே சர்க்கிளுங்கிறதால இது க்ளோஸ்டு ரீஜன் தான், இதை அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம், இதை ரீஜனாக உருவாக்கணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணி அதோட ரிசல்டன்ட் ரீஜனை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதா இருந்தால் தான் நம்ம அது தனியாக ரீஜன் க்ரியேட் பண்ணணும். இப்போ இந்த சர்க்கிள் இட் செல்ஃப் எ க்ளோஸ்டு ரீஜன், அதனால் அதை வந்து ரீஜனாக க்ரியேட் பண்ணணும் அவசியம் கிடையாது, அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் இஎக்ஸ்டி, எக்ஸ்ட்ரூட், ஹைட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் இஸ் 88 mm. ஓகே, அடுத்து அகெயின் ஒரு சர்க்கிள், அது வந்து டயமீட்டர் 22 mm, எக்ஸ்ட்ரூ ஹைட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் வந்து அதுக்கு ஒரு 20 mm வச்சுக்கோம். ஸோ இது வந்து ஷாஃப்ட்டு வந்து கட் ஆகி தான் காமிக்குது, அதனால் அது எவ்வளோ லெங்க் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த எண்டை குத்துக்கிட்டு போயிட்டு இது இந்த எண்டோட சேர்த்துடலாம். அதனால் மூவ் பேஸ் பாயிண்ட் வந்து இதோட சென்டர் பாயிண்ட் CEN, சென்டர் ஓஸ்னப், ஸோ சென்டர் ஆஃப் திஸ் ஒன், அதை கொண்டு போயிட்டு இந்தோட சென்டரில் வச்சுக்கலாம், CEN சென்டர் ஆஃப் திஸ் ஒன். ஓகே, மூவ் பண்ணி வச்சாச்சு. சரிங்களா, இப்போ வந்து இந்த ஸ்லீவ்லேயும் இந்த ராட் எண்ட்லேயும் நம்ம அந்த ஸ்லாட் வந்து உருவாக்கலாம். அதுக்கு அந்த காட்டரோட ப்ரொஃபைல் வரையணும். இப்போ இந்த காட்டரோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃப்ரண்ட் வியூவில் வரைஞ்சி அதை வந்து ஒரு 6 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். சரிங்களா, இந்த காட்டர் கீழே வந்து 25 mm, மேலே 28 mm, ஹைட் வந்து 65 mm. அதில் இப்போ முதல்ல 25 mm, 65 mm ரெக்டாங்கில் வரைஞ்சிட்டு
இந்த இடத்துலேருந்து ஒரு 3 mm அதை அப்படியே ஸ்ட்ரிச் பண்ணி விட்டணும், அந்த காட்டரோட ப்ரொஃபைல் வந்துடும். அதுக்கு பிறகு இந்த லைனை ஆஃப் செட் பண்ணி 3 mm ஆஃப் செட் பண்ணி அந்த ஸ்லாட் வரைகிறதுக்கான ப்ரொஃபைல் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போ முதல்ல அந்த காட்டரோட பேசிக் ப்ரொஃபைல் வரைவோம். அதுக்கு வியூ வந்து ஃப்ரண்ட்டு செலக்ட் பண்ணுவோம், ஃப்ரண்ட் வியூ. ஓகே, இது ஒன்றோட ஒன்று வந்து கோயின்ஸ் ஆகிடுது, அதனால் இதை மூவ் பண்ணி கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ காட்டர் வரைய போகிறேன். ரெக்டாங்கிள் அட் தி ரேட் 25.65, ரைட். இப்போது இந்த எட்ஜை மட்டும் 3 mm இந்த பக்கம் எடுத்து விட்டுடலாம். ஸோ இது வந்து எடிட்டிங் வித் கிரிப்ஸ்னு பேர். இந்த கிரிப்பை மட்டும் பிடிச்சிட்டு இந்த பக்கம் 3 mm வந்து நான் எடுத்து விட போகிறேன். அட் தி ரேட் 3.00. இப்போ 3 mm இது ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி, இதை ஏன் காப்பி பண்ணனா, அது வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து அடுத்து ஃபியூச்சரில் நம்ம காட்டர் உருவாக்குறதுக்கு இதே ப்ரொஃபைல் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் இந்த ப்ரொஃபைல் வந்து வித்து இதோட அகலம் வந்து ஒரு 3 mm எக்ஸ்ட்ரா இருக்கணும் அந்த ஸ்லாட் உருவாக்குறதுக்கு. அதனால் இதை வந்து ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். 3 mm ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இதை முற்ற வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது மீதி உள்ளதை ட்ரிம் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் கமாண்ட்லேயே வந்து ஷிஃப்ட் அழுத்தணும்னா அதுவே ட்ரிம் கமாண்டாக மாறிடும். அதில் ஷிஃப்ட் அழுத்திட்டு செலக்ட் பண்ணோம்னா அதெல்லாம் வந்து ட்ரிம் ஆகிடும். ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். இந்த லைனை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேலே 28 mm இருந்தது, இப்போ 3 mm எக்ஸ்ட்ரா ஆகி 31 mm வரும். ஸோ அந்த ஸ்லாட்டோட அகலம் வந்து 31 mm தான் இருக்கணும், ஆனால் 3 mm வந்து கிளியரன்ஸ் வரணும். ஸோ இதை வந்து ரீஜனாக உருவாக்கலாம். ரீஜன் ஆர்இஜி ரீஜன். ஸோ ஒன் ரீஜன் கிரியேட்டட். இப்போ இதை வந்து 6 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். எக்ஸ்ட்ரூட் இதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூஷன் ஸ்பெசிஃபிக் ஹைட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் இஸ் 6 mm. ஓகே, எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. இதோட 3D வியூவில் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இது 6 mm எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. இப்போது இந்த எட்ஜஸ்லாம் வந்து ஃபில்லட் பண்ணணும். எவ்வளோ 3 mm ஃபில்லட் பண்ணோம்னா இது ஃபுல்லாக அந்த செமி சர்க்குலர் கர்வுடாக வந்துடும். அதனால் ஃபில்லட் ரேடியஸ் வந்து 3 mm போட்டு 3 mm. அதுக்கப்புறம் செலக்ட் பால் ஏதாவது ஒரு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் ஃபில்லட்டுக்கு எட்ஜு செலக்ட் பண்ணலாம். இது 3Dங்கிறதால அதுவே வந்து இது 3Dன்னு கண்டுபிடிச்சிச்சு. அதனால் ஃபில்லட் ரேடியஸ் சென்டர் பண்ண சொல்லுது. ஓகே, இதில் வந்து இந்த செயின் போட்டுக்கோங்க. இந்த ஆப்ஷனில் செயின் சி செலக்ட் பண்ணுங்கள். செயின்னா கண்டினியூஸாக வந்து நிறைய எட்ஜஸை நம்ம செலக்ட் பண்ணி ஃபில்லட் பண்ணிக்கலாம் ஒரே நேரத்தில். ஸோ இந்த எட்ஜு, அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் உள்ள 2 எட்ஜு, இந்த எட்ஜும் இந்த எட்ஜு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபில்லட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இதை வந்து அப்படியே மூவ் பண்ணி வச்சு நம்ம வந்து அந்த ஸ்லாட்டை வந்து உருவாக்கிக்கலாம். சரிங்களா? முதல்ல இந்த ஸ்லீவில் வந்து அந்த ஸ்லாட் உருவாக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த எட்ஜை கொண்டு போயிட்டு இதோட சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு மொத்தம் 65 mm. அப்போ அதில் பாதி வந்து 32.5 mm மேலே வந்து மூவ் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி இந்த பக்கத்தில் அங்கேருந்து 25 mm வரணும். ஸோ அது மாதிரி பண்ணலாம். இதை வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அது வந்து அந்த ராட் எண்ட்லேயும் நம்ம ஸ்லாட் உருவாக்கணும், அதனால் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை மூவ் பண்ணி இதில் சரியான போகிற இடத்துல வச்சுட்டு சப்ட்ராக்ட் பண்ணோம்னா அந்த ஸ்லாட் உருவாகிடும். சரிங்களா? இப்போ எப்படி மூவ் பண்ணலாம் பாருங்கள். மூவ், ஸோ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்டு அது நான் பர்பெண்டிகுலர்னு சொல்லுது. மிட் பாயிண்ட் எம்ஐடி மிட். ஸோ இந்த மிட் பாயிண்ட்டை கொண்டு வந்து இதோட சென்டர் பாயிண்ட்டில் வச்சுக்கிறேன். சிஎன் சென்டர் பாயிண்ட், இதோட சென்டர் பாயிண்ட்டில் வச்சுக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து நகர்த்திக்கணும். அது எவ்வளோ தூரம், இந்த சர்ஃபேஸ்லேருந்து 25 mm இந்த டைரக்ஷனில், இது என்னது எக்ஸ் டைரக்ஷனில், எக்ஸில் நகர்த்தணும்.
அதுக்கப்புறம் மேலே எவ்வளோன்னு ஏற்றணும், ஒயில் ஒயில் வந்து மொத்தம் இது 65, அப்போ இங்கேருந்து பாதி மேலே ஏற்றணும் 32.5. அதில் அகெயின் மூ மூ எம் மூ எங்காவது ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, அட் தி ரேட்டு எக்ஸில் வந்து 25 mm கமா ஒயில் வந்து 32.5 mm, இசட்டில் வந்து 0. ஓகே, சாரி, நம்ம இந்த எட்ஜு இந்த எட்ஜை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கணும், இந்த எட்ஜை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கணும். இப்போது நான் என்ன செய்ய போகிறேன், இதை வந்து மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 25 mm நகர்த்தணும், மேலே வந்து மொத்தம் 65, அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 32.5 mm மேலே நகர்த்தலாம், சரிங்களா? ஸோ மூவ், இதில் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன பிடிக்கலாம், இந்த பாயிண்ட்டு அது என்னென்னா மிட்டு, எம்ஐடி எம்ஐடி போட்டு மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட்டை கொண்டு வந்து எங்கே வைக்க போகிறேன், இதோட சென்டர் பாயிண்ட்டு சென்டரில் வைக்க போகிறேன். அதனால் சிஇஎன் சென்டர் சென்டர் ஆஃப் சாரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை மூவ் பண்ணி ஸோ இதோட சென்டர் பாயிண்ட்டில் வச்சுட்டு எக்ஸில் வந்து ஒரு 25 mm நாங்கள் தரேன், ஒய்யில் வந்து மொத்தம் 65 mm இந்த உயரம், அதில் பாதி 32.5 mm நகர்த்த போகிறேன், சரிங்களா? ஸோ மூவ் செலக்ட் ஆப்ஜெக்ட் இது செலக்ட் பண்ணிக்கிறேன், செலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ப்ரெஸ் என்டர். பேஸ் பாயிண்ட் வந்து இதோட மிட் பாயிண்ட்டு இந்த கர்வோட மிட் பாயிண்ட்டு கொடுக்குறேன், எம்ஐடி மிட் மிட் ஆஃப் திஸ் கர்வ் மிட் பாயிண்ட். ஓகே, அடுத்து இங்கே நகர்த்தி வைக்கிறேன், இதோட சென்டர் பாயிண்ட் சென்டர் இங்கே வந்து கரெக்டாக சென்டர்னு காமிச்சுன்னா கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா சிஇஎன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு எங்கே கிளிக் பண்ணாலும் அது சென்டர் பாயிண்ட்லாம் பிடிக்கும். பாருங்கள், நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், ஆனால் அங்கே சென்டர் பாயிண்டில் தான் போய் பிடிக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன், இந்த பக்கம் எக்ஸ் டைரக்ஷனில் 25 mm, ஏன் இங்கே பாருங்கள் இந்த இங்கேருந்து 25 mm தான் அந்த ஸ்லாட்டு தொடங்குது. அதே போல் இப்போ நான் இங்கே வச்சுருக்கிறேன், இங்கேருந்து மொத்தம் 65 mm, அதனால் 32.5 mm மேலே அதை நகர்த்தணும். ஸோ அகெயின் மூவ் இந்த ஆப்ஜெக்ட்டு மூவ் பேஸ் பாயிண்ட் எங்காச்சும் கிளிக் பண்ணுங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் தி ரேட் எக்ஸில் வந்து 25, ஒய்யில் வந்து 32.5, இசட்டில் வந்து 0, அதில் அட் தி ரேட் 25.5, 0. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துச்சு, சரிங்களா? இப்போ இது ஒரு ஸ்லாட்டுக்கான ஸ்பேஸ் இங்கே வந்துடும். அடுத்து இதையே வந்து இந்த பக்கம் வந்து நம்ம இன்னொன்று உருவாக்கணும், அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், மிரர் பண்ணலாம், மிரர். ஸோ அந்த மிரர் பண்ணுறதுக்கு அந்த மிரர் ஆக்சிக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வேணும் நமக்கு. அதனால் ஸோ இதோட குவாட்டர் பாயிண்ட்டையும் குவாட்ரண்ட்னு போடலாம், QUA குவாட்ரண்ட். அதே போல் இதோட குவாட்ரண்ட் பாயிண்ட்டையும் QUA குவாட்ரண்ட் பாயிண்ட்டையும் பிடிச்சி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த லைன் வந்து ரெஃபரன்ஸ் லைன் தான், அது விசிபிலிட்டிக்காக அந்த லைனுக்கு நம்ம கலர் மாற்றிக்கலாம். கலர் வந்து ஒரு ரெட் கலரு, அதே போல் லைன் வெயிட் வந்து கொஞ்சம் அதிகம் கொடுத்துக்கலாம் விசிபிலிட்டிக்காக, 0.4. ஓகே, ஸோ இந்த லைன் வெயிட் ஆஃபில் இருக்குது, அதனால் அதை ஆன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ எதுக்கு இந்த லைன் வரைஞ்சிருக்கேன்னா, இந்த லைன் இந்த இதோட மிட்டில் நகர்த்தி அதை வந்து மிரருக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு போகிறேன், சரிங்களா? இப்போ இங்கே நகர்த்திட்ட பிறகு இது உள்ளே வந்து ஹைட் ஆகிடும், அதனால் இதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு படுத்திக்கிறேன். அதனால் எஸ்சி சைஸ் ஸ்கேல் ஸ்கேல் இதோட மிட் பாயிண்ட்டை பிடிச்சி ஒரு 2 times வந்து பெருசு படுத்திக்கிறேன், சரிங்களா? இதை வந்து இது மொத்தம் எவ்வளோ 150, அதனால் 75 mm நகர்த்தி வச்சுக்கிறேன். இந்த லைன் மூ டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்காச்சும் ஒரு கிளிக் பண்ணிங்க, அட் தி ரேட் 75.0, 0 எக்ஸில் மட்டும் 75 mm அதை நகர்த்துறேன். ஓகே, சாரி, இப்போது இந்த லைனை வந்து எக்ஸில் 75 mm தூரம் நகர்த்தி வச்சு, அதாவது இந்த ஆக்சிஸோட இந்த ஸ்லீவோட மிட்டில் வந்து நகர்த்தி வைக்க போகிறேன். அதனால் மூவ் ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட்டு அட் தி ரேட் எக்ஸில் வந்து எவ்வளவு 75.0, ஒயில் 0, இசட்டில் 0. ஓகே,
ஸோ இங்கே நகர்ந்துச்சு. இப்போ இதுக்கு எதுக்கு நான் நகர்த்தோன்னா, இது வந்து இந்த இதை வந்து மிரர் பண்ணுறதுக்கான மிரர் ஆக்சிஸ், அதுக்காக அதை நகர்த்தியிருக்கேன். சரி, இப்போ இதை வந்து அந்த பக்கம் அதே போல் மிரர் பண்ணணும். இப்போ 2D மிரருக்கு வந்து வெறும் இந்த மிரர் ஆக்சிஸ் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும், ஆனால் 3D மிரருக்கு வந்து மிரர் பிளேன் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த மிரர் பிளேன் பார்த்திங்கன்னா இந்த YZ அந்த பிளேன் தான் செலக்ட் பண்ண போகிறோம். அதனால் மிரர் 3D, மிரர் 3Dன்னு ஒரு கமாண்ட் இருக்குது, மிரர் 3D அது போட்டோம். இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட் எதை இதை வந்து மிரர் பண்ணணும், 3D சாலிட். ஓகே, செலெக்ஷன் முடிஞ்சு ப்ரெஸ் என்டர். இப்போ வந்து பிளேன் மிரர் பிளேன் கேட்குது, மிரர் பிளேன் என்ன மிரர் பிளேன் கொடுக்கணும்னா YZ இந்த பிளேன் தான், YZ பிளேனில் தான் மிரர் பண்ணணும். அதில் YZ செலக்ட் பண்ணுறேன், YZ. அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆன் YZ பிளேன். ஸோ இப்போ இதோட மிட் பாயிண்ட்டை பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அதனால் MID மிட் பாயிண்ட் ஆஃப் திஸ் லைன். ஓகே, இப்போ வந்து சோர்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் பண்ணவான்னு கேட்குது, இதுவும் இருக்கணும், அதனால் நோ கொடுத்துருங்க. டிஃபால்ட்டாக நோ தான், ப்ரெஸ் என்டர். இப்போ இதே மாதிரி அங்கே ஒன்று வந்துருச்சு, சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்லீவ்லேருந்து இந்த ரெண்டு காட்டரையும் காட்டருக்கு அதான் இந்த ரெண்டு ப்ரொஃபைலையும் இந்த ரெண்டு சாலிடையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா அங்கே வந்து ஹோல் வந்து உருவாகிடும். அதனால் SU சப்ட்ராக்ட், எதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், இந்த ஸ்லீவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் எதை சப்ட்ராக்ட் பண்ணணும், இதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஹோல் உருவாயிடுச்சு, சரிங்களா, ஹோல் உருவாயிடுச்சு, ரைட். இதே போல் இப்போ இந்த ராட் எண்ட்லேயும் நம்ம ஹோல் உருவாக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாட் வந்து இங்கேருந்து 53mm நகர்த்தி வச்சு அதே மாதிரி பண்ண போகிறேன், சரிங்களா. மூ இதோட மிட் பாயிண்ட், MID மிட் பாயிண்ட், அதை கொண்டு போயிட்டு இதோட சென்டர் பாயிண்டில் வைக்க போகிறேன், CEN சென்டர் ஆஃப் திஸ் ஒன். ஓகே, இப்போ இது சரியாக இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாம். அதில் வந்து ஃப்ரண்ட்டு போட்டு பார்ப்போம். ஓகே, இங்கே தான் வந்து இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை வந்து அப்படியே 53mm இந்த பக்கம் நகர்த்த போகிறேன். அதனால் மூவ் பேஸ் பாயிண்ட் எங்காச்சும் கிளிக் பண்ணிக்கோங்க, அட் தி ரேட். இப்போ வந்து நெகட்டிவில் எக்ஸில் வந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் போகணும், அதனால் -53.0.0. ஓகேங்களா, அதே போல் மேலே நகர்த்தணும். அதனால் மூவ் அட் தி ரேட் ஒயில் வந்து எவ்வளவு, 32.5, 32.5, 0.32.5, 0, சரிங்களா. ஓகே, இப்போது இதில் வந்து இதிலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா சரியாக போயிடும். சப்ட்ராக்ட் SU இதிலேருந்து இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம். இப்போது ஸ்லாட் உருவாயிடுச்சு. இப்போது இந்த காட்டர் வந்து உருவாக்கிக்கலாம். காட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் வருது, அது எவ்வளோ, 3mm ஃப்ரண்ட்டு செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த ப்ரொஃபைல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம், எக்ஸ்ப்ளோர். இதை வந்து ஒரு 3mm மேலே ஆஃப்செட் பண்ணிப்போம், ஆஃப்செட் 3mm. அதே போல் கீழே வந்து 3mm ஆஃப்செட் பண்ணிப்போம். எதுக்குன்னா இந்த ஆர்க் வரைய போகிறேன், இந்த ஆர்க்கோட செகண்ட் பாயிண்ட்டு இதோட மிட் பாயிண்ட்டில் வரணும். அதில் ஆர்க் ஏ போட்டு இது வந்து ஆர்க்கோட ஸ்டார்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் என் பாயிண்ட். ஓகே, அதே போல் கீழேயும் ஆர்க்கு இது ஸ்டார்ட் பாயிண்ட், இதோட மிட் பாயிண்ட் வந்து செகண்ட் பாயிண்ட், இது என் பாயிண்ட் வந்து என் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த லைன் தேவையில்லை டெலீட் பண்ணிப்போம், இந்த லைனும் தேவையில்லை டெலீட் பண்ணிப்போம், இந்த பக்கமும் இந்த லைன் தேவையில்லை டெலீட் பண்ணிப்போம், இது தேவையில்லை டெலீட் பண்ணிப்போம், சரிங்களா. இப்போது இதை வந்து ஒரு ரீஜனாக உருவாக்குவோம், REG ரீஜன் செலக்ட் ஆப்ஜெக்ட் பாருங்க, ஒன் ரீஜன் கிரியேட்டட். இப்போ இதை வந்து 6mm எக்ஸ்ட்ரூட் பண்ணணும், எக்ஸ்ட்ரூட் செலக்ட் ஆப்ஜெக்ட் ஹைட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் இஸ் 6mm. ஓகே, இப்போ இந்த எட்ஜஸ்லாம் சரியாக தெரிய மாட்டேங்குது, அதனால் வந்து ஹிடன் ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த காட்டரோட மேல் பக்கம் வந்து கிரிப்புக்காக கொஞ்சம் மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வரைஞ்சி அந்த மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணிப்போம். அது டாப் பிளேனில் வரையணும், அதில் டாப் பிளேன் செலக்ட் பண்ணிக்கலாம், டாப்
ஓகே. இப்போ ரெக்டாங்கிள் அட் தி ரேட் 28.6. ஓகே, அதுக்கப்புறம் இதை வந்து ஃபில்லட் பண்ணலாம். ஃபில்லட் ரேடியஸ் வந்து 3 mm, பாலிலைன் கொடுக்கலாம். பாலிலைன், ஸோ பாலிலைன் போட்டோம்னா எல்லா பக்கமும் ஃபில்லட் ஆகிடும். ஆர்க்கு ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட், ஸோ இது ஸ்டார்ட் பாயிண்ட், அண்ட் தென் என் பாயிண்ட் இப்போ இ செலக்ட் பண்ணுறோம். ஸோ இது என் பாயிண்ட்டு, அண்ட் தென் ரேடியஸ் இஸ் 50 mm. ஓகே, அதே போல் இங்கே இது ஸ்டார்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் இ என் பாயிண்ட்டுக்கு, ஸோ இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணுறோம், அண்ட் தென் ரேடியஸ் இஸ் 50 mm. ஓகே, இப்போ நமக்கு இந்த இந்த ஷேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கர்வு இந்த லைனு இது வரைக்கும் உள்ளது தான் வந்து ரீஜனாக வேணும். ஸோ அதை வந்து ஒரு 3 mm எக்ஸ்க்ளூட் பண்ணி அதிலேருந்து அந்த மேல் பக்கத்துலேருந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்ப்ளோர், ஸோ இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது ரெண்டும் தேவையில்லை. சரி, இப்போ இதை வந்து 2 regions க்ரியேட் பண்ணுவோம். ரீஜன் இது செலக்ட் பண்ணலாம். ஓகே, 2 regions க்ரியேட்டட். இது அப்படியே வந்து ஒரு 3 mm வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரூட் EXT எக்ஸ்ட்ரூட், இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஹைட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் இஸ் 3 mm. ஓகே, இப்போ வந்து இந்த ப்ரொஃபைலில் கொண்டு போயிட்டு இங்கே மூவ் பண்ணி வச்சு அதை அங்கே வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். மூவ் இதோட மிட் பாயிண்ட்டை கொண்டு போயிட்டு குவாட்ரண்ட்டில் வச்சுக்கலாம். அதே போல் மூவ் அகெயின் மூவ், ஸோ இதோட மிட் பாயிண்ட்டை கொண்டு போயிட்டு இதோட குவாட்ரண்ட்டில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதிலேருந்து இதை ரெண்டையும் வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ட் SU, ஸோ இதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம். எது இந்த சாலிடையும் அதுக்கப்புறம் இந்த சாலிடையும். ஓகே, இப்போ இது டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா சரியாக தெரியும் டாப். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபில்லட் பண்ண போகிறோம். அப்போது ஸோ இந்த ப்ரொஃபைல் மாதிரியே வந்துடும். சரிங்களா, இப்போது இந்த எட்ஜஸ்லாம் ஃபில்லட் பண்ணலாம். ஃபில்லட் ஃபில்லட் ரேடியஸ் வந்து 3 mm, ஸோ இந்த எட்ஜஸ் செலக்ட் பண்ணலாம். ஃபில்லட் ரேடியஸ் இஸ் 3 mm. செயின் செலக்ட் பண்ணலாம், செயின் இது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் உள்ள இந்த ரெண்டு எட்ஜஸ். ஓகே, ஸோ இப்போ 4 பக்கமும் ஃபில்லட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டாப் வியூ போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரொஃபைல் பாருங்கள், இங்கே இருக்கிற ப்ரொஃபைல் மாதிரி வந்துச்சுங்களா. ஸோ இதில் டாப்பில் வந்து இந்த கிரிப்புக்காக கொஞ்சம் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, அது தான் நம்ம இவ்வளோ நேரம் பண்ணோம். சரிங்களா, மூ இதோட என் பாயிண்ட்டு, இது வந்து 2 semicircle இந்த இடம் வந்து என் பாயிண்ட்னு தான் காமிக்கும். அதனால் END எண்டுன்னு போட்டு இங்கே பிடிச்சோம்னா கரெக்டாக இந்த இடத்துல பிடிச்சிக்கும். ஸோ அதை மூவ் பண்ணி எங்கே வைக்க போகிறோம், இதோட சென்டர் CEN சென்டர், இதோட சென்டரில் வச்சிட்டோம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணோம் பாருங்கள், ஜெட்டு மேலே வந்து ஜெட்டு, அப்புறம் எக்ஸு, பாசிட்டிவ் எக்ஸு பாசிட்டிவ் ஜெட். மூவ் குவார்ட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, பேஸ் பாயிண்ட் எங்காச்சும் கிளிக் பண்ணிக்கோங்க. அட் தி ரேட் எக்ஸில் வந்து 25, ஒய்யில் 0, ஜெட்டில் வந்து 32.5. ஓகே, கரெக்டாக அங்கே போய்ட்டு உட்காந்துச்சு பாருங்கள். அதே போல் இந்த கிளியரன்ஸ் தெரியுது பாருங்கள். ஓகேங்களா, அடுத்து இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ராட் என்ன கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு அதை ரெண்டையும் சேர்த்து அந்த பக்கம் மிரர் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி இந்த ராட் எண்டில் ஃபில்லட்டு சாம்ஃபர் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஒரு 2 mm வந்து சாம்ஃபர் பண்ணணும், CHA சாம்ஃபர். இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்ஃபேஸ் செலக்ட் ஆகுது, அதனால் இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்னு கொடுப்போம் நெக்ஸ்ட்டு. ஸோ அந்த சர்ஃபேஸ் செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் வந்து 2 mm, அதர் சாம்ஃபர் டிஸ்டன்ஸும் வந்து 2 mm தான். ஓகே, இப்போது செலக்ட் எட்ஜ், இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ சாம்ஃபர் ஆகிடுச்சு. இப்போது இந்த ரெண்டு ப்ரொஃபைல் ரெண்டு சாலிடையும் வந்து இணைச்சிருவோம். இது ரெண்டும் ஒன்று தான், தனித்தனியாக இருக்குது இல்லைங்களா, அதில் இது ரெண்டையும் இணைச்சிருவோம். யூனியன், அதுக்கு யூனியன் இணைக்கிறதுக்கு வந்து யூனியன் UNI ஷார்ட்கட் வந்து யூனியன். ஓகே,
இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட், இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி இதையும் இதையும் செலக்ட் பண்ணி இணைச்சிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் செலக்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து ஃபில்லட் பண்ண போகிறோம். ஃபில்லட் ரேடியஸ் வந்து ஃபில்லட் ரேடியஸ் இஸ் 1.5 mm. எப்படின்னா இது வந்து 25 mm, இது 22 mm, 3 mm, மேலே 1.5, கீழே 1.5. ஓகே, 1.5 mm. செலக்ட் ஆப்ஜெக்ட், ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ செலக்ட் பண்ணது இது வந்து 3D ஆப்ஜெக்ட், அதுவே கண்டுபிடிச்சிடுது. அதனால் ஃபில்லட் ரேடியஸ் கேட்குது 1.5 mm. எட்ஜ் செலக்ட் பண்ண சொல்லுது, ஆல்ரெடி செலக்டட் எட்ஜ். ஓகே, ஒன் எட்ஜ் ஃபில்லட் நடந்திருக்கா? ஆமாம், நடந்திருக்கு ஃபில்லட். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ராட் எண்ட நகர்த்தி இதோட மிட்டில் வைக்க போகிறேன். ஸோ இந்த லைனோட மிட் பாயிண்ட்டை பிடிச்சியாலே சரியாக கரெக்டாக வந்து பொருந்திடும். நான் வந்து ஃப்ரண்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட் வியூ. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா மூவ் இதை, இதோட சென்டர் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு போயிட்டு எங்கே வைக்கணும், மிட் பாயிண்ட், மிட் ஆஃப் திஸ் லைன், மிட் பாயிண்ட் ஆஃப் திஸ் லைன். இப்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து பொருந்திடும். சரிங்களா, அடுத்து என்ன பண்ண போகிறேன், இதையும் இதையும் அப்படியே இந்த பக்கம் மிரர் பண்ண போகிறேன். மிரர் இந்த ராட் எண்டு, அதுக்கப்புறம் இந்த காட்டர். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு எம்ஐ மிரர் 3D, மிரர் 3D போகிறோம், மிரர் 3D. ஸோ ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. பிளேன், இப்போ மிரருக்கு வந்து என்ன பிளேன், XYZ பாருங்க, YZ பிளேனை பொறுத்தான் மிரர் பண்ணணும். YZ. ஓகே, அப்போ பாயிண்ட் ஆன் YZ பிளேன், இதோட மிட் பாயிண்ட், இந்த லைனோட மிட் பாயிண்ட், MID மிட். ஓகே, சோர்ஸ் ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணவனா? நோ. ஓ நோ. இப்போது ஐசோமெட்ரிக் வியூ போட்டு பார்ப்போம். ஓகே, இப்போது இதே மாதிரி இந்த பக்கம் இன்னொரு காட்டர் வந்துச்சு, இங்கே வந்து அந்த கிளியரன்ஸு தெரியுது பாருங்கள். சரிங்களா, இந்த ஸ்லீவோட எட்ஜில் வந்து ஒரு ஃபில்லட் உருவாக்கிக்கலாம். ஃபில்லட், ஃபில்லட் ரேடியஸ் 3 mm, செலக்ட் எட்ஜ், அகைன் ஃபில்லட், செலக்ட் எட்ஜஸ், ரேடியஸ் இஸ் 3 mm. ஓகே, இதோட வெவ்வேறு வியூஸ் உருவாக்கிக்கலாம். இது ஃப்ரண்ட் வியூ, இந்த லைன் தேவையில்லை, அதை டெலீட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் வியூ, அண்ட் தென் டாப் வியூ, அண்ட் தென் ரைட் சைட் வியூ. ஓகே, அதன் ஐசோமெட்ரிக் வியூ, ரைட். இப்போது வியூ ஸ்டைல் வந்து ரியாலிஸ்டிக், அதை கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கலர் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ராட் எண்டு, ரெண்டு ராட் எண்டில் செலக்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கு வந்து ஒரு கலர் கொடுத்துக்கலாம், சரி, ரெட்டு. அப்புறம் ஸ்லீவ், ஸ்லீவுக்கு வந்து வேறு கலர் கொடுத்துக்கலாம், எல்லோ. அதுக்கப்புறம் காட்டர், ரெண்டு காட்டரை செலக்ட் பண்ணி அதுக்கு வேறு கலர் கொடுத்துக்கலாம், க்ரீன். ஓகே, ஜூம் எக்ஸ்டெண்ட். ஸோ ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயிண்ட்டோட 3D மாடலில் சாலிட் மாடல் வந்து ஆட்டோகேட் பயன்படுத்தி உருவாக்கியாச்சு. தட்ஸ் ஆல். தோழர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கேன் நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து பயனடைய செய்யுங்கள். இதே போன்ற டியூட்டோரியல் வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு பயனுள்ள வீடியோ மூலம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.